49 ஓ பத்தி பேசுறதுக்கு முன்னாடி 39 ஒரு ஓ போடணும். அவர் நடிக்க வந்து 39 வருஷம் ஆச்சு. அன்னைக்கும் இன்னைக்கும் சினிமாவை ஆண்டு கொண்டிருக்கிற நகைச்சுவை நடிகர்கள் கவுண்டமணி அப்படின்றது வந்து யாருக்கும் மாற்றம். கவுண்டமணிகிட்ட ஒரு விஷயம் மட்டும் இன்றைய நடிகர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அவர் ஒரு படத்தில் சம்மந்தப்பட்டுட்டாருன்னா அந்த படத்தை பற்றி தான் பேசிட்டு இருப்பார். அந்த படம் அந்த ஊரில் எப்படி போகுது, இந்த ஊரில் எப்படி, யாரை பார்த்தாலும் அந்த படம் எப்படி போகுது பிரமாணம். அதே மாதிரி அவர் ஒரு படத்தில் ஒப்பந்தம் செஞ்சுட்டிங்கன்னா போதும், அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு டப்பிங் கூப்பிட்றதெல்லாம் நீங்கள் போக தேவையில்லை. அவரே அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டுக்காரு. ஏப்பா நாளைக்கு காலையில் 7 மணிக்கு அங்கே வந்துருக்கு, இவர் எடுத்துகிட்டு போய் இவரே கையில் வச்சு இவரே டப்பிங் பேசிட்டார். என்னுடைய படம் டப்பிங் ஆனது எனக்கே தெரியாது. பேசி கவுண்டமணி காலத்தில் பேசிட்டுக்காரு சார், எங்கே யாருங்க ஏபிஎம் பேசிட்டுக்காரு, நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு கலைஞர் தான் கவுண்டமணி தான். அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு காலர்ஷிப் வாங்கிட்டீங்கன்னா, நீ அக்டோபர் 2 வாங்கிட்டீங்கன்னா, நீ அக்டோபர் 1 செப்டம்பர் 30 ஆகஸ்ட் 10 ஒரு ஃபோன் பண்ணிட்டார். ஒரு தான் சொல்லிட்டீங்கன்னா 2 காலத்தாலும் உங்கள் ஷூட்டிங்கில் அவர் இருப்பார். அது எந்த ஊராக இருந்தாலும் சரி அந்த ஊரில் இருப்பார். அதே மாதிரி ஷூட்டிங் வந்துட்டாருன்னா டேரக்டர் பேக்கப் சொல்கிற வரைக்கும் ஷூட்டிங்கில் இருப்பார். நான் 8 மணிக்கு போன 9 மணிக்கு ஒரு நாள் கவனம் சொன்னேன். ஏன்னா என்னுடைய படப்பிடிக்கல 12:30, 3 மணிக்கு அவர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து கவுண்டமணி சத்யராஜ ஒன்றா பார்க்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த டீம் மாதிரி டீம் உலகத்தில் பார்க்க முடியாது. நான் இன்னைக்கு அந்த மாமன் நீர் அள்ளி போச்சு மாப்பிள்ளை இவர் வந்து நீர் சட்டை காவலுக்கு அந்த பார்க்காம அறுபாடு தச்சு கோட்டை போட்டு அந்த 2000 crores இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, இங்கே 4000 crores ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்ல கேட்டர் அதிரு புதைப்படும். அதே மாதிரி இன்றைய இளைஞர்கள் மத்தியில் வந்து கவுண்டம் இருக்க வரவேற்பு என்னன்றது சமீபத்தில் அவருடைய பிறந்த நாள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய டாக்டர் வந்து சக்தி கவுண்டமணி பெரிய ஃபேன். அவர் உலகத்திலேயே ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டது ஒரே ஆள் கவுண்டமணியோட மட்டும்தான். அதனால் இந்த படம் நான் கவுண்டமணி விட்டு கூட்டு போயிருந்தேன். 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அந்த ஃபோட்டோ அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவே என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டேன். நான் என் ஃபேஸ்புக்கில் இந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் திருப்பி மேலே பார்த்து கீழே பார்த்து எல்லா பக்கமும் போட்டால் போட்டிருக்கேன். ஒரு 500 பேர் 600 பேர் லைக்கே பண்ண மாட்டானுங்க. ஃபோன் பண்ணி சொன்னால் கூட கவுண்டமணி ஃபோட்டோ போட்ட அந்த ஃபேஸ்புக் படம் மட்டும் 3800 லைக் அது ஒரு ட்ரெண்டர் பண்ணி பண்ணுறாங்க. அது இன்றைய இளைஞர்கள் அதாவது ஃபேஸ்புக்கில் யாருக்கானு உங்களுக்கு தெரியும். அது யாரும் தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பாலாம் கிடையாது, எல்லாம் பசங்க தான். எல்லா இளைஞர்களும் விரும்புகிறாங்க அப்படின்றது வந்து அது ஒரு உதாரணம். இன்றைக்கி நம்ம சிவகார்த்திகேயனை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இந்த தமிழ் தேவையில் வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து மிகவும் விரும்பப்படுகிறாருன்னா ரசிகர்களாலும் இண்டஸ்ட்ரியாலும் ரெண்டு வாரம் விரும்பப்படுற ரசிகர்கள் நடிகராக்கு ரொம்ப கஷ்டம். ரசிகர் விரும்புவாங்க, உள்ளே இருக்கவங்க பார்த்தா இந்த என்னப்பா இந்த ஆண்டு பெரிய குறைச்சல்வாங்க. ரெண்டும் இல்லாமல் 2 பேரால் விரும்பப்படுற நடிகராக்கு சிவகார்த்திகேயன்லாம் வந்து கவுண்டமணியை தீவிர ரசிகர். அதனுடைய ஃபுட்டோஸ் வர்றதுனால தான் அந்த ஃபிளாக் வந்து இருக்குது. கவுண்டமணி தான் ஒரு சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர் பார்க்கவே முடியாது. இந்த பாட்டினை நோவை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே வந்து இந்த பாட்டின் ஒரு ட்ரெய்லர் கூட எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே சத்யராஜா இருக்கும் சொல்கிறார் எல்லாரும் வந்தது என்னென்னா இந்த கவுண்டமணி நடித்த இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்ற பிரார்த்தனை தான். எல்லாருக்கும் இந்த படம் வந்து வெற்றி அடைய வேண்டும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட். அந்த ஒரு பிரார்த்தனைக்காக தான் இந்த இடத்துல வந்திருக்கோம். இந்த படம் நிஜமாக பெரிய வெற்றி பெற்று ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கும் சிவபாமர்களுக்கும் மிகப்பெரிய பெயரை கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடுகிறேன்.